ஐயா கலர் கருப்பு தாங்க, ரஜினிகாந்த் கலர் மாதிரி கருப்பு கலர் தான் வச்சிங்க. நமக்கு வந்து ஞானின்னு சொல்லிட்டு ஒரு விதமான அட்ராக்ஷனுமே வரவே இல்லை. இப்போ நமக்குன்னா அப்படியே ஒரு பொலிவு தேஜஸ்னே நாம் எதிர்பார்த்தோம், நமக்கு கொஞ்சம் கூட அட்ராக்ஷனே வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜீவம் பண்ணி தான் இழுத்துட்டு போய் கூப்பிட்டு போனோம். அப்போ போனோம், அங்கே போய் உக்காந்தா அவர் வந்து, நாங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கிறோம், கேள்விகள் வெவ்வேறு மாதிரி வருது. என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, அதனால் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் பதில், அது தானாக வருது, தானாக போகுது, நாம் அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னாரு. சரி, அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, ஆஃபீஸ் போகிறேன் சார், பயங்கர டென்ஷனு, பயங்கர எமோஷன், ஒன்றும் பண்ணுறதுனே தெரில, இந்த எமோஷன்லேருந்து நிர்வாகமே பண்ண முடியல அப்படின்றார். அது தானாக வருது, தானாக போயிடும், நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது ரெண்டாவது பதில். அடுத்தது இன்னொருத்தர் வந்து, என்னுடைய ஒரே மகன் இறந்துட்டான், என்னால் தாங்க முடியாத சோகம், என்ன செய்கிறது, எனக்கு ஒரு வழியும் தெரில, இறந்தது அப்போ இறந்தது நிஜம் இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் தானாக வருது, அதை நீங்கள் அப்புறப்படுத்த தேவையில்லை, தானாகவே போயிடும், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8, 9, 10 விதமான கேள்விகள், பதில் வந்து ஒரே பதில், தானாக வருகிறது, தானாக போயிடும், நாம் இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை இவருக்கு இது மட்டும்தான் தெரியுமோ, எதை கேட்டாலும் தானாக வருது, தானாக போயிடும், நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த சிம்பு ஒரு படம் நடிச்சிருப்பான் தெரியுமா, வந்தான் சுட்டான் செத்தான் வந்தான், இதே மாதிரியே ஒரு தானாக வருது, தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ண தேவை, இப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் லாஜிக்காக கொஞ்சம் நம்மளால் ஏற்றுக்க முடிஞ்சு, ஏட்டா நமக்கு இப்படி தானே டென்ஷனாக இருக்குது, கரெக்டு தானே, நம்ம அதெல்லாம் பேசிவிட்டு அன்றைக்கி நைட்டெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறேன், ஒரு டென்ஷன் ஆகுது, இது தானாக வந்துச்சு, இது தானாக போயிடும், இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. உடனே அடுத்தது ஒரு டிங்கின்னு ஒன்று எடுத்து அடுத்தது போடுது, இதுவும் தானாக வருகிறது, தானாக போகுது, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான், இதே கதை மாதிரி திருப்பி 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 ஓடுது. ஆனால் என்னென்னா, காத்தால் ஆரம்பித்தா ராத்திரி வரிகளும் தானாக வருது, தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, தானாக வருது, தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, தானாக வருது, தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறதே பெரிய டார்ச்சர் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு வந்து பயங்கரமான ஒரு மமதையெல்லாம் அப்போ இருந்துச்சுனே கூட, ஏன்னா நம்ம அந்தளவுக்கு 2000 புக்கு படிச்சிட்டோம், ஆன்மீகத்தில் இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு புஸ்தகம் இல்லை, போகாத வகுப்பு இல்லை, பண்ணாத கிளாஸ் இல்லை, எல்லாம் பண்ணதுனால சரி இப்போ இவரை இதுக்கு எப்படி இவருக்கே பதில் சொல்ல முடியாத ஒரு பகுதியை நான் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு மமதை அப்படின்னு அவங்களுக்கு புரியுதில்லை. ஏன்னா அவரை தாண்டி நாம் சிந்திச்சிட்ட மாதிரி நமக்கு ஒரு நினப்பு, சரி இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவமீட்டை கேட்குறேன், மாப்பிள்ளை போய் நம்ம அவர்கிட்ட இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு அவரை பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு, சரி கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு டிக்கெட்டு போட்டு நாங்கள் போகிறோம். எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஐயா வந்து திருச்செந்தூரில் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறாப்புல, எங்களை எல்லாம் எங்கள் லக்கேஜெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு எங்களுக்கு வீட்டிலலாம் போய் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு, நண்பர்களே இப்படி ஒரு தரைமட்டமாக இறங்கி வேலை பார்க்குற ஞானியை நாம் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது. சாப்பாடு போட்டது மட்டுமில்லை, இங்கே இலையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு போட்டுட்ருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் என்ன பண்ணுறாரு, 4:30 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே திருச்செந்தூர் கடற்கரையில் நாம் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஐயர் காஃபி கடையில் ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு ஒரு பஜ்ஜிலாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு நாங்கள் அப்படியே போகிறோம். எனக்கு ஒரே கேள்வி தான், தானாக வருது, தானாக போகுது, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இதை வந்து தொடர்ந்து 5 மாதமாக இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்,
இதை சொல்கிறதே பெரிய டார்ச்சராக இருக்குது. இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்க? கேள்வி புரியுதில்ல? அதெல்லாம் யாருக்கும் புரியாமல் இருக்கா? புரிஞ்சிச்சா? இதுதான் கேள்வி. இதில் நமக்கு ஒரு ஐடியா வேறு. அவர் இதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் அவரை நம்ம லாக் பண்ணிவிடுவோன்ற மாதிரி ஒரு நினப்பு வேறு. நான் அப்படியே பெரிய ஒரு ஐடியாலஜியோடு போய் கடற்கரையில் உட்காந்து, ஐயா நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, தானாக வருது தானாக போகுது, நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இது சொல்கிறதே பெரிய வேலையாக இருக்கு, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. அந்த சொல்கிறதுன்னு சொல்கிற பற்றியா, அதுவும் தானாக தானே வருது, நீயா பண்ணுறியான்னாரு. எனக்கு அப்படியே ஓங்கி சம்டியில் ஒரே போட்டு டம்முன்னு, நம்முடைய ஒட்டுமொத்த ஈகோவும் உடஞ்சி சர்வநாசம் காளி. நிஜமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட நோ மோர் கொஸ்டின், ஒரே ஆஃப் தான். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு, ஏன்னா நம்ம 5 மாதம் ஒரே வேலையை வந்தான் சுட்டான் சத்தாங்கிற மாதிரி தானாக வருது தானாக போகுது நம்ம ஒன்றும் பண்ண தேவை இதே சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதில் அவரை மடக்கலான்னு ஒரு எண்ணத்தையும் போட்டு ஒரே அடி. அதுக்கப்புறம் மித்தவங்களாம் என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. எதுலேயும் எனக்கு எந்த விதமான நாட்டமும் வரவில்லை, அவ்வளோதான். சரின்ட்டு அப்படியே முடிச்சுட்டு, சரி என்னமோ பேசிட்டு போட்டோம். ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க, ஃபர்தர் ப்ரொசீடிங்க்கு ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலவரம் ஆகிட்டு, சரி அப்படின்னு முடிச்சுட்டு, அடுத்த நாள் வந்து நாங்கள் அங்கேருந்து பாபநாசம்னு ஒரு ஏரியா, திருச்செந்தூர்லேருந்து பாபநாசம், ஐயாவோட நண்பர்கள் ஒரு 4-5 பேரோட போகிறோம். அதில் ஒருத்தர் சிகரெட்டாக பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கார், ஐயாவோட நண்பரில் ஒருத்தர். நாம் ஞானினாவே அப்படி இப்படின்லாம் பார்த்தாலும் இங்கே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க கேஷுவலாக இருக்கிறாங்க. ஒருத்தர் எல்லாம் சும்மா ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாங்க. ஒரு இனோவா காரில் நாங்கள்லாம் பாபநாசத்துக்கு போகிறோம், ஐயா கடைசி சேரில் உட்காந்துருக்காரு. நாங்களாம் முன்னாடி உட்காந்து கத்தி கத்தி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கள் குரு இப்படி உங்கள் குரு இப்படின்னு சொல்லி ஒரே விவாதம் ஓடிக்கிட்டுருக்கு. அவர் காரில் வராரா வரலையா, இப்பயும் சத்தம் இல்லை அப்பயும், எப்பயுமே ஒரு சத்தமே இல்லை, வராரா வரலையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சைலன்ஸ். சரி முள்ள முடிஞ்சிச்சு. நாங்கள்லாம் காத்தாலிருந்து பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுருக்குறோம், அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரல. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்களை ஏற்றி விடுறதுக்கு வராரு, ஊர் கிளம்புறதுக்கு ஏற்றி விடுறதுக்கு வரும்போது ஒரே வரி தான் சொன்னார், உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா முடிச்சிக்கங்க, மற்றவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நாம் அடுத்தவனுக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் நம்ம மண்ட முடியெல்லாம் கொட்டுற அளவுக்கு பண்ணுறோம், அந்த வேலையே வேணாம். எனக்கு புரிஞ்சிருச்சா போதும், யாருக்கு ப்ரூஃப் பண்ணும், நத்திங், தேவையே இல்லை. இப்போ நம்ம ப்ரூஃப் நமக்கு வாழ தாங்க நம்ம வந்திருக்கிறோம், நீங்கள் வாழ வந்திருப்பது உங்களுக்காக மற்றவர்களுக்காகவா? ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் உங்களால் மற்றவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும், மற்றவங்களுக்கு போய் ஏதோ ஒன்று செய்ய முடியும்னா அது முதல்ல நீங்கள் செல்ஃபாக நல்லா இருக்கணும் இல்லையா. அதனால் நம்மளை நாம் முதல்ல வந்து ஒரு கெட் சம் ரிலாக்ஸாக பண்ணிக்கிட்டால் தான், அதாவது இப்போ நாம் இங்கே சொல்லித்தரது வந்து யாருக்கும் கை பிடிச்சி தூக்குறது கிடையாது, ஹெல்ப் பண்ணி விடுறதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஒரு கோச்சர்னு சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறவர் வந்து அவர் குதிச்சு நீச்சல் அடிப்பாரா? ஸ்விம்மிங் பண்ணியிருக்கீங்களா? நீச்சல் அடிப்பாரா? கையை இப்படி போடணும்பா, கையை இப்படி போடணும்பா, காலை அடிக்கணும்பா, இப்படி தான் சொல்லித்தருவார். அது மாதிரி தான் இங்கே நம்ம சொல்லித்தரோம். நீச்சல் அடிக்கிறது யார்? நீங்கள். கயிறு உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு தான் சொல்கிறோம், தவிர பிடிச்சி ஏற வேண்டியது யார் ஒர்க்கு? தட் இஸ் யுவர் ஒர்க் தான். இங்கே சொல்லித்தருவது எல்லாம் வெறும் ஒரு கோச்சர் எப்படி சொல்லித்தருவாரோ அந்த மாதிரி மெத்தடாலஜி தான் சொல்லித்தரும். நீங்கள் எங்களை விட சிறப்பாக நீச்சல் அடிக்கலாம், எங்களை விட சிறப்பாக கயிறில் ஏறி வெளியே வரலாம், அது உங்கள் ஓன் திறமை, அதெல்லாம் நம்ம யாரையும் சொல்லலை. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய புரிதலை நீங்கள் தான் உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சி என்ன பண்ணிக்கணும், முடிவு கட்டிக்கணும். கட்டலாமல் கட்ட முடியாதா? இன்னும் அங்கே அப்படி பண்ணுறாங்களாம், இங்கே ஒரே திரையில் போனால் இப்படி பண்ணுறாங்களாம் அப்படின்னு போகிறது உங்கள் சொந்த விருப்பம். போதுண்டா அலைஞ்சதெல்லாம், இதோடு முடிச்சிக்கலாண்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், சின்ன ஒரே ஒரு டிப்ஸை சொல்லி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், ஏன்னா அடுத்த கிளாஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ நாம் சரியாக போகிறோமாங்கிறத நமக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா? ஒரு சின்ன டெஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற ப்ரெசண்ட் மனநிலை இருக்கு இல்லையா, ரைட் ஏ லெட்டர் டு யூ, உங்களுக்கு நீங்களே ஒரு லெட்டர் எழுதிக்கிங்க, இன்றைக்கி எப்படிலாம் என்னுடைய மைண்ட் ஸ்டேட் இருக்குதுங்கிறத ரைட் அப் பண்ணுங்கள். ரைட், யாருக்கும் காமிக்க வேணாம், மடித்து இன்றைக்கி டேட்டை போட்டு உள்ளே வச்சுருங்க.
ஒரு 100 டேஸ் பகவத் ஐயாவுடைய புத்தகம் படிப்பது, அவருடைய யூடியூப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறது, மீதி வந்து அந்தாண்டு அவர் என்ன சொல்கிறார் இந்த எதுவும் வேண்டாம். நான் வந்து உங்களை கேன்வாஸ் பண்ணுறதுக்காக இதை கூறவில்லை, முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க. ஜஸ்ட் என்ன சொல்கிறார் இது, ஏன்னா இப்போ வந்து இது இவ்வளோ ஆண்டுகளாக இல்லாத ஒரு நியூ கான்செப்ட், அதனால் இதுக்கு நம்ம கொஞ்சம் நமக்குள்ளே என்ன தரணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே, ஒரு 100 டேஸ் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் பியூர்லி இந்த வீடியோஸ் பார்க்குறது, இந்த புக்ஸை ரீட் பண்ணுறது, வேறு எதுக்குமே போகாதீங்க. முடிஞ்சால் சேலம் ஞான முகாமுக்கு ஒரு முறை வந்து செல்லுங்கள். அது நீங்கள் 100 நாள் கழிச்சு கூட வாங்க, ஒன்றும் கட்டாயம் இல்லை. பட் ஒரு 100 நாள் இந்த ஒர்க் அவுட் எடுங்க. ஒரு 100 டேஸுக்கு பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு எகைன் ரைட் எ லெட்டர், தென் கம்பேர்ட் டு நம்மளுடைய பழைய லெட்டர் எடுத்து பாருங்கள். உங்கள் பழைய லெட்டரில் நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தேங்கிறது என்ன இப்போ மறந்து போயிடுவீங்க, அதனால தான் அதை ரைட்டாக பண்ண சொல்கிறேன். இதை எழுதிட்டு இப்போ இருக்கிற பிரசன்ட் லெட்டரையும் படிங்க. இதிலிருந்து நாம் எவ்வளவோ புரிதலோட தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஓரளவுக்கு மனசோட இயக்கத்தை புரிஞ்சிருக்கிறோன்னு அர்த்தமா இல்லையா, ரைட்? அப்போ அது உங்களுக்கு வந்து கரெக்டு தான் இதுன்னு உங்களுக்கு உங்களாலேயே உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சவாட்டி நீங்கள் மேற்கொண்டு இதில் என்ன என்ன பண்ணலாம், இப்போ இறங்குறத விடவே இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதுதான் திஸ் இஸ் த ரைட் வே, இதுதான் சரியான பாதை அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு உங்களுக்குள் இறங்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், லைஃபே டோட்டலாக மாறி அமையும். சொல்கிறது உங்களுக்கு புரியுது. இப்போ நேற்று வந்தேன் நிருபமா ட்ராமா பண்ணலான்னாங்க, நிஜமாக சொல்கிறேன் நான் ஒரு நாளும் நடித்தவன் இல்லை. நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா, நிஜமாக நடித்தவன் கிடையாதுங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன தை கூட, அதனால் என்ன இதை தானே சொல்ல போகிறோம், இதை சொல்கிறதுல எப்படி சொன்னால் நமக்கு என்ன இருக்குது, ஜாலியாக பண்ணலாமா. ஒரு தடவையோ 2 தடவை கூட தான் ரிஹர்சல் பார்க்கல, 3வது தடவை ஸ்டேஜில். அது ரைட்டாக வந்துச்சா வழி அதை பற்றி இல்லை, பட் அந்தளவுக்கு நம்ம எடுத்தோடனே செய்யலான்னு போகிற அளவுக்கு ஒரு துணிச்சல் வருதுல்ல, அது ட்ராமா கொஞ்சம் சுமாராக கூட இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி இல்லை. அந்த ட்ரை பண்ணுற எஃபோர்ட் இருக்குதுல்ல, அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற செயல் வடிவமாக நம்ம அப்ரோச் பண்ணுறோமா பண்ணலையா, இதுதான் முயற்சி. அதனால் என்னென்ன சொன்னால் இந்த அணுகுமுறையில் எடுக்கும்போது தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாம் வளர முடியும். டைம் நிறையா ஆகுது. இப்போ நிருபமா வந்து முடிவெடுத்தலை பற்றி நமக்கு, ஏன்னா டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லையா, எப்படி நல்லபடியாக முடிவெடுத்தல் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்ல போகிறாங்க. ஒரு நிமிஷம் அவங்க இப்போ இல்லை ஆங்கர் ஏதாவது சொல்கிறாங்களா, இல்லை அப்படி இல்லை ஆமாம் வாங்க. அதனால் இவங்க வந்து அறிவு திருக்கோயிலில் வேதாத்திரி மகரிஷி ஐயாட்டிருந்து நிறையா கிளாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நிறையா. இந்த மாதிரி ஏற்கனவே சென்னையில் குற்றாலத்தில் ஒரு ட்ராமா போட்டோம், இது 2வது ட்ராமா. இந்த மாதிரி குழந்தைகளோடு நிறையா ஒர்க் பண்ணி நிறையா ஐடியாலஜி இருக்குது, அதனால் முடிவெடுத்தல். அதேமாரி இப்போ தியானம்னு ஒரு புக்கு நம்மளது இருக்குது இல்லையா, அதை வந்து இவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு தியானம் புக் ரிவ்யூ அதெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நல்ல தியானத்தில் நல்ல நாலேஜ் அவங்க தரவாருன்னு சொல்லித்தராங்க. அதனால் முடிவெடுத்தல் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை நம்ம நல்லபடியாக முடிவெடுப்போம். நன்றி. Thank you.